ஹலோ எஸ்கேஆர், இன்னைக்கு நம்ம எந்த பள்ளிவாசலில் போய் நோம்பு திறக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கத்தில் இருக்க பள்ளிவாசலில் தான் நம்ம போய் நோம்பு திறக்க போகிறோம். வாங்க, அங்கே நோம்பு கஞ்சி எப்படி இருக்குது, அந்த நோம்பு கஞ்சி கூட என்னெல்லாம் தராங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே எஸ்கே, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டோம். கரெக்டாக டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:37. நீ நாளைக்கு வா. ஓகே எஸ்கே, நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கத்தில் இருக்க பள்ளிவாசல் தான். போன வருஷமே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நோம்பு கஞ்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குங்க அங்கேயும். ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா பள்ளிவாசல்லையுமே வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் நோம்பு கஞ்சி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு நோம்பு கஞ்சி ஒரு ஒரு விதமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷமும் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் வருஷம் ஸ்பெஷல் தான், நோம்பு நாளே ஸ்பெஷல் தான். ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தான் இருக்கும். கரெக்டாக இப்போ வந்துட்டு நாங்கள் என்னடா வாங்க போகிறோம், என்ன வாங்க போகிறோம், ஆனியன் பக்கோடா அப்புறம் வடை ஆனியன் பக்கோடா வடை, இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கத்தில் இருக்க பள்ளிவாசலுக்கு போக போகிறோம். ஓகே, இந்த பிளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நோம்பு கஞ்சி வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நம்ம சேனலில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் வரும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு ஸ்பெஷல், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரிட்டியோட வீடு, அது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு நோம்பு கஞ்சி வீடியோ வரும், அண்ட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸோட வீடியோஸ் வரும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு ரெண்டு வீடியோ வந்துடும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் ஒரு ஒரு செலிப்ரிட்டி வீட்டுக்கும் போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நான் ஒரு வீடியோ பண்ணி ஆகணும். இப்போது பார்த்தீங்கன்னா சூர்யா வீடியோ, சூர்யா ஹோம் டூர் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதிலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நான் வந்துட்டு ஒரு ஒரு செலிப்ரிட்டி வீடியோமே நான் போட்டுட்ருக்கேன். அதுவும் என்னால் முடிஞ்சது க்ளோஸில் தான், க்ளோஸ்அப்பில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அவங்க வீடு எல்லாமே. ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கடையில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பக்கோடா வாங்க போகிறோம், ஆனியன் பக்கோடாவும் அப்புறம் வடை. சரி கம்ப்ளீட்டா, வடை வடை இல்லையா? ஓகே எஸ்கேஆர், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பக்கோடா இல்லைன்ட்டாங்க, ஃபோர் வழியில் தான் வாங்கணும். இன்னும் ஆன்லைன் பக்கோடாவும் போடலை, இதுவும் போடலையா வடையும். ஆக்சுவலாக இங்கே நல்லா இருந்துச்சுங்க. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட போட்டிருந்தாங்களா, சரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா இல்லை. நம்ம அந்த பள்ளிவாசல் போகிற வழியில் ஏதாச்சும் பேக்கரியில் போட்டிருந்தாங்க, அப்போனா வாங்கிக்கலாம். இங்கே எங்கள் வீட்டில் இருந்து கோடம்பாக்கம் பள்ளிவாசல் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 minutes தான் ஆகும். இன்றைக்கி நான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி லேட்டாக போனால் டக்கு டக்குன்னு உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கே கரெக்டாக இருக்குது, வீடியோஸ் எங்களால் எடுக்க முடியல. இதுவே வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் போனால் என்னால் உள்ள இன்டீரியர் வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். மோஸ்ட்டாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இந்த பள்ளிவாசல் உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேருக்கு தெரியாது. அது எல்லாமே நான் காட்டுறேன். பள்ளிவாசல் உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோட்டோஸும் இருக்காது, அண்ட் யாரோட உருவமும் இருக்காது. ஏன்னா வந்துட்டு இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உருவம் வந்துட்டு கிடையவே கிடையாது, உருவத்தை வச்சு வணங்கக்கூடாது. அண்ட் எல்லாரோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குர்ஹான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்காவுடைய ஃபோட்டோஸ் இருக்கும், மதினாவுடைய ஃபோட்டோஸ் இருக்கும். அண்டு அதை வந்துட்டு முன்னாடி வச்சு ப்ரே பண்ண மாட்டாங்க, அது செவுத்துல இருக்கிறது செவுத்துல ஒட்டியிருப்பாங்க, இல்லை வாலில் தொங்க விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இஸ்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க, இஸ்லாமிக் சாமி ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. உள்ளே அப்போல்லாம் எதுவுமே இருக்காது, உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். அண்ட் குர்ஆன் நிறையா இருக்கும், நிறையா குர்ஆன் இருக்கும், தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், உருதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அரபிக்கில் இருக்கும், இந்த மாதிரி குர்ஆன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குமே தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. ஓகே, நிறைய பேர் இந்த மறுபிறவியை பற்றி நினைப்பீங்க, நம்மளுக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்துட்டு குர்ஆனில் என்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரிவின்னு ஒன்று கிடையவே கிடையாது,
இருக்கிற ஒரு பிரிவிலேயே, அதாவது இந்த பிரிவிலேயே வந்து நம்ம எதுவுமே செய்ய மாட்டேங்கிறோம். அண்ட் நிறைய கெட்ட கெட்ட விஷயங்கள் தான் நம்ம பண்ணுறோம். லைக் நன்மையை பண்ணுறத விட பார்த்தீங்க அப்படின்னா தீமை தான் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரிவிலேயே வந்து நான் அவ்வளோ பாவங்கள் தான் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். முகமது நபி காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு நன்மைகள் இருந்தது. ஏன்னா முகமது நபி இருந்தார். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுடைய வழிபாட்டில், அதாவது முகமது நபி என்ன சொன்னாங்களோ அவங்களோட வழியில் வந்துட்டு நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேச்சுகள், அவர் என்ன சொன்னாங்க, அதை வச்சு தான் வந்துட்டு இஸ்லாம் வந்துட்டு இப்போ போய்கிட்டு இருக்கு. அண்ட் குர்ஆனில் என்ன இருக்குது, அதாவது முகமது நபி என்ன சொல்லியிருக்காங்க, இது வச்சு தான் வந்துட்டு இஸ்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பராக வந்துட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் முகமது நபி சொன்ன ஒரு இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது நபி இருந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து செய்த நன்மையை விட முகமது நபிக்கு அப்புறம் இருக்காங்கள முஸ்லீம்கள் அவங்க செய்கிற நன்மை வந்துட்டு ரொம்பவே அதிகம். அதாவது ஒரு நன்மை செஞ்சுருந்தாங்க அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நன்மை தான் கணக்கு வரும். ஆனால் இப்போ இருக்கிற முஸ்லீம்ஸ் ஒரு நன்மை செஞ்சாங்க அப்படின்னா அது இரண்டாக வரலாம், மூணாக கூட வரலாம். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ரசூலுல்லாஹ் பார்த்தது கிடையாது. அண்ட் வந்துட்டு அவங்க சொல்ல கேட்டு தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் செய்கிறத விட என் சொல்ல மட்டுமே கேட்டு நான் செஞ்சதை மட்டுமே வச்சு ஒரு கூட்டம் ஒன்று வரும், அவங்க தான் வந்து நன்மை அதிகமாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அண்ட் நான் மறுபிறவி சொல்லிட்டு இருந்தேன்ல, மறுபிறவின்னு ஒன்று வந்துட்டு கிடையவே கிடையாது. எதனால் மறுபிறவி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்துட்டு சாதாரணமாக இருக்காது. லைக் மறுபடியும் நம்ம வந்துட்டு பிறந்துருவோம், ரெண்டாவது ஜென்மம் எடுப்போம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஜென்மம் தான், நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கபூர் சொல்லுவாங்க, அதாவது அடக்கம் பண்ணுவாங்கள்ல, புதைச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா கபூர்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு 4-5 ஸ்டெப் நம்மளை புதைச்சவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் புதைச்சிட்டு 4-5 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு மலக்குமார்கள் வருவாங்க. லைக் மலக்குமார்கள் அப்படின்னா சில பேருக்கு புரியாது, நான் முஸ்லீம்ஸுக்கு புரியாது, ஏஞ்சல்ஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டு பேர் வருவாங்க. அந்த ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கேள்வி கேட்பாங்க. அந்த மூணு கேள்விக்கு வந்துட்டு கரெக்டான பதில் சொல்லிட்டா நம்ம வந்துட்டு சொர்க்கத்துக்கு போவோம், அதாவது அந்த கபூர் வேதனையை விட்டு பாதுகாப்பு தருவோம் அல்லாஹ். இல்லை அந்த மூணு கேள்விக்கு வந்து நம்ம தப்பான பதில் தான் சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கபூரில் இருந்தே, அதாவது நம்ம புதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா வேதனைகள் ஸ்டார்ட் ஆகிடும், அதாவது நரகத்துடைய வேதனைகள் ஸ்டார்ட் ஆகிடும். இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் டேக்கு பயப்படுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கபூருக்கும் பயப்படுவாங்க. கபூர்னால் நம்ம அடக்கம் பண்ணுறாங்களே அதுக்குமே வந்துட்டு பயப்படுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்துட்டு பயப்படாத முஸ்லீம்ஸ் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு மறுஜென்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்மெண்ட் டேன்னு சொல்லினதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதுதான் வந்துட்டு மறுபிறவி அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நம்ம மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவோமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்துக்கு வரவே மாட்டோம். இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் இந்த உலகத்தில் இருக்க வாழ்க்கைக்கும் வந்துட்டு ஒரு திரை மாதிரி போட்டுருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த நன்மை நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா எப்படி ஓட்டுறாங்களா, நம்ம நன்மை செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் நமக்கு இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்துட்டு ஒரு வாட்டி நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் பார்க்க போயிருக்காங்க. அதாவது நரகத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். நரகம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது, அதாவது நம்ம யூகிக்க கூட முடியாது அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கர கொடூரமாக இருக்குது. அண்ட் வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க நரகத்தில். எதனால் பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராஸ்டியூட் பண்ணுறது அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தவறான செயல்கள் வந்துட்டு பெண்களிடம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் வந்துட்டு பெண்கள் இதன் மூலியமாக வந்து நரகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இதை கேட்டு ஃபெமினிசம்ஸ்லாம் வந்துடாதீங்கப்பா கமெண்ட் செக்ஷனுக்கு, ஓகேவா. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வேதனைகள் அதிகமாக இருக்குது. லைக் வட்டிக்கு வாங்குறாலும் சரி, வட்டிக்கு கொடுத்தாலும் சரி, அதுக்கான தண்டனைகள் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறவங்க இருக்காங்களே,
கொலை பண்ணுறவங்க வந்துட்டு கொலையாளி இருக்காங்களே, கொலை இறந்து போனவங்க அவங்களோட அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யார் கொலை பண்ணியிருந்தாங்களோ அவங்கள வந்துட்டு ஒரு குக்கி மாதிரி நல்லா நம்ம வாய்க்கும் தொண்டைக்கும் நடு இழுத்துட்டு இழுத்துட்டு வருவாங்க ஜட்மெண்ட் டே அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கான தண்டனைகள் வந்துட்டு ஜட்மெண்ட் டேல பயங்கரமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் நன்மையை செய்யணும், அதுக்கு எல்லாம் வந்துட்டு நம்ம நன்மை மட்டும் செய்யக்கூடியவனாக ஆக்கணும், தீமையிலேருந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும். இதுதான் வந்துட்டு இது. அண்ட் நோம்பாளிங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த சொர்க்கத்தில் வந்துட்டு 7 கதவு இருக்குது. ஸோ ரியான் அப்படின்ற ஒரு கதவு வழியாக தான் வந்துட்டு முஸ்லீம்ஸ் யாரெல்லாம் நோன்பு வச்சுருக்காங்க, ஜோட தொழுகிறாங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க, நோம்பாளிகளுக்கு வந்துட்டு ரியான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொர்க்கம் வந்து திறந்துருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், அந்த கேள்வி கணக்கை எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஜட்மெண்ட் டேலாம் முடிச்சதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் வந்துட்டு நோன்பு வச்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் ரியான் கதவு வழியாக சொர்க்கத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நோன்பு வச்சுருக்க எல்லாருமே அந்த ரியான் கதவு வழியாக சொர்க்கத்துக்குள்ளே போவாங்க. அதனால தான் இந்த நோன்பு மாதம் எல்லாருமே நோன்பு வைப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 நாள் ரமலான் நோன்பு வந்துட்டு 30 நாள் நம்ம விடாமல் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அந்த ஒரு நோன்பு வந்துட்டு விட்டோம் அப்படின்னா இந்த 1 வருஷம் ஃபுல்லாக நம்ம நோன்பு வச்சாலும் இந்த ஒரு நோன்புக்கு வந்துட்டு ஈடாகாது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு நோன்பு வைக்க ட்ரை பண்ணுங்கள். பக்கோடா எங்கே இருக்கான்னு கேட்டு பாடுறான். ஆ பக்கோடா வாங்கிக்கோ, எவ்வளோ இருக்கு வாண்டா? எங்கள் வீட்டாண்ட 100 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான். இங்கே இருக்கிற பேக்கரியில் பார்த்தீங்கன்னா 100 30 ரூபாவா? ஓ மை காட். ஓகேங்க, உங்களுக்கு அந்த பள்ளிவாசல் தெரியுதா? அந்த பள்ளிவாசல் நாங்கள் வந்துட்டோம், கோடம்பாக்கத்தில் தான் இருக்கோம் கரெக்டாக. அந்த கோடம்பாக்கம் பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5:50 தான் ஆகுது. நான் உள்ளே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்டீரியர் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொழுதுட்டியா? ஆ தொழுதுட்டேன். நோம்பு தொழுதுட்டியா? ஆ. வா வீட்டுக்கு போ. கூட்டம் இருக்குதா? ஓகே எஸ்கேஆர், நோம்பு திறந்தாச்சு, தொழுதாச்சு. ஸோ இங்கே தான் நாங்கள் நோம்பு திறந்தோம், இந்த பழைய அசல் தான். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். இன்னைக்கு நோம்பு கஞ்சி எப்படின்றது, எப்படி இப்போது நோம்பு கஞ்சி சாப்பிட்டோம்ல, ஸோ இந்த நோம்பு கஞ்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் பிளாகில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே நோம்பு கஞ்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டுங்க, சரியான திக்னஸ்ஸாக இருந்தது. ஆக்சுவலாக இதில் நிறைய மட்டன் போட்டிருக்காங்க, அப்படி இந்த பீசஸ்லாம் நிறைய இருந்தது. என்னால் வந்துட்டு எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன், அது எல்லாமே நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நோம்பு கஞ்சி. நோம்பு கஞ்சி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா திக்னஸ்ஸா நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்ததா? சின்ன பையனை கூட ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த நோம்பு கஞ்சி, வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஆக்சுவலா இந்த பிள்ளைவாசலில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சம்மா கொடுத்துருந்தாங்க, அண்ட் ஒரு உளுந்து வடை கொடுத்துருந்தாங்க, அண்ட் நோம்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ தான், எந்த ஒரு காஸ்ட்டும் நம்ம கிட்டேருந்து வாங்க மாட்டாங்க. அண்ட் காலையிலையும் அப்படி தான், காலையில் ஷகருக்கு சாப்பிடும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஃப்ரீ தான், எந்த ஒரு காசும் நம்ம கிட்டேருந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த நோம்பு கஞ்சி வேற லெவலில் இருந்தது. நாங்கள் எக்ஸ்ட்ரா என்ன வாங்கிட்டு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கோடா வாங்கிட்டு போயிருந்தோம், பக்கத்துலேயே வந்து ஒரு கடை காமிச்சிருந்தேன். ஸோ அந்த கடையில் வந்துட்டு நாங்கள் பக்கோடா வாங்கியிருந்தோம். அதை போட்டு குடிக்கிறப்போ வேற லெவலில் இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. உங்களுக்கும் நோம்பு கஞ்சி பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எப்போ நோம்பு கஞ்சி லாஸ்ட்டாக குடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் நோம்பு திறக்கிற பள்ளிவாசல் எங்கே போய் நோம்பு திறக்க போகிறோம், எந்த பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி சூப்பராக இருந்துச்சு அப்படின்றத அடுத்த வ்ளாகில் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா எஸ்கேஆர் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாகவும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டாடா பாய்.